வணக்கம், வெல்கம் பாஸ்டர். அன்போடு கரங்களை தாண்டி எல்லாரும் ஏனென்றால் எது விலகினாலும் அவருடைய கிருபையை சமாதானம் விட்டு விலகாம என்ன விலகினாலும் அவருடைய கிருபைய சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. அதனால வசனம் அப்படி சொல்றது, மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் என் கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு போகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களை விட்டு போகாது, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் உங்களை விட்டு போகாது. அது போதுமா? அது ஒண்டி போதும். ஆமென் சொன்ன கிருபை எனக்கு போதும், அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எனக்கு போதும். அது மட்டும்தான் நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. இந்த சபைக்கு பேர் வைக்கும் பொழுது நான் அங்க இருந்தேன். இந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க சபையில் நடக்கிற முக்கியமான நேரத்தில் நான் எப்படியாவது வந்திருக்கேன். எப்படிதான் வருவேன்னு தெரியாது, ஆனா உங்க சபையில முக்கியமான காரியம் நடக்கும்போது கர்த்தர் என்னை கொண்டு வர, நான் இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்தேன், ஏப்பா அப்படி நடக்குதுன்னு. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன், என் நேசத்தை வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன், என் நேசத்தை வந்தேன். நன்றி, உனக்கு நன்றி, அல்லாஹ் நன்றி.
பிதாவே உங்களுடைய அன்புக்குள்ளாகவும் இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளாகவும் பரிசுத்தாவின் உறவுக்குள்ளாக எங்களை யாவரையும் ஒப்புக்கொடுத்தார். எனக்கு நீர் அளித்த கிருபையின் படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல இந்த சபைக்கு தேவையான அஸ்திபாரத்தை போடுவதற்கு நீர் அள்ளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கிருபை கொடுங்க. இங்கே இருக்கிற பாஸ்டருக்கும் பாஸ்டரோட இணைக்கப்பட்டிருக்கிற சக ஊழியர்களுக்கும் நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சபைக்கு நீங்கள் அருளின சொல்ல முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவனாய், புனிதனுக்கு நீ புனிதனாய், இயேசுப்பா உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கு. இந்த சபைக்கு நீ தயவு பாராட்டினதுக்காக, இந்த மக்களுக்கு நீ தயவு பாராட்டியிருக்க, நீர் வருகிறது துணையாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். பல்லோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு யாருக்கு இல்லை. இந்த பூமியில உண்மை தவிர சரியான துணை உங்களுக்கு ஒத்தாசை நீங்க தான், உங்களுக்கு உதவி நீங்க தான், இந்த சபைக்கு தேவையான அஸ்திபாரம் நீங்க தான், இந்த சபையுடைய அஸ்திபாரமே நீங்க, வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே நீங்க தான், இந்த சபைக்கு மூளைக்கள் நீங்க தான், தலைக்கள் நீங்க தான், இந்த சபைக்கு தலையை நீங்க தான், இந்த சபைக்கு நீங்க தான் மேய்ப்பு, நீங்க தான் அப்போஸ்தலர், நீங்க தான் இந்த சபைக்கு தீர்க்கதரிசி, நீங்க தான் இந்த சபைக்கு போதகர், நீங்க தான் இந்த சபைக்கு மேய்ப்பன், நீங்க தான் இந்த சபைக்கு எல்லாமே, நீங்கள் எல்லாமா இருப்பதற்காக இந்த இடத்துல தேவ ஞானம் விளங்குவதாம், தேவ மகிமை விளங்குவதாம், தேவ வெளிப்பாடு விளக்கங்கள் வருவதாம், முழு சபைகளில் மக்களை ஆசைப்படும் கோடலானவர்கள் எல்லாம் நேரம் எல்லாம் கோடலானவர்கள் நேரம் கரடானவைகள் எல்லாம் சம்பாக்கப்படட்டும். எங்கள் உள்ளங்களில் இருக்கிற கரடானவைகள் எல்லாம் சம்பாக்கப்படட்டும். எல்லா மேட்டிமைகளும் நிர்மூலமாக எல்லா பள்ளங்களும் உயர்த்தப்படும். உள்ளங்களை புத்திக்கு அமைய பண்ண முடியும். ஞானத்தை கூப்பிடுகிறோம், உங்களை அழைக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய அன்பின் உதவிக்காய் நன்றி. என் உபதேசத்தை கேட்டதுனால நீங்கள் சுத்தமானீர்கள் என்று சொன்னீங்களே, அப்படி எங்களை சுத்தமாக்குறதுக்காக நீங்கள் எங்களோடு பேசணும். இந்த மூணு நாள் நாங்கள் நீங்கள் உங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது நாங்கள் சுத்தமாகணும், உங்களோட பிரசன்னத்தின் தொடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அடுத்த எல்லைக்கு போவதற்கு எங்களை பலப்படுத்தணும். தீர்க்க தரிசனங்களும் எங்கள் மத்தியில் புறப்பட்டு வரணும். கர்த்தர்களோடு பேசணும். தேங்க்யூப்பா. சோர்ந்து போன ஒவ்வொருத்தரையும் தேற்றும். சத்துவம் இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் சத்துவத்தை பெறுவோம். யாரெல்லாம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களோ வெறுமையான பாதிங்க, தன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும். சிறுமைப்பட்டவர்கள், சிந்தை உள்ளவர்கள், நொந்து போனவர்களை தேய்ச்சுவீரான், பலப்படுத்துவீரான். வழி தெரியாமல் தடுமாறுகிறவர்களுக்கு ஒரு ஆறுதல் பொழுதே வரட்டும், சமாதானம் வரட்டும். கர்த்தரினை கைவிட்டார்கள் என்று எண்ணுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய அன்பை பெற்றுக் கொள்ளட்டும். தூதர்களும் இந்த இடத்துல உள்ள
ஆவிக்கொண்டிருப்பதற்காய், தூதர்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பதற்காய், வழிவிடை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. சபை நடுவில் உலாவுகிறவருக்கும் ஆவியாளர் மூலமாக எங்களோடு பேசுகிற பிதாவுடைய சிந்தைய உள்ளத்தில் உள்ள வேலை எங்களுக்கு காண்பீங்கப்பா. எங்களை குணமாக்குங்க, எங்கள் உள்ளங்களை குணமாக்குங்க, எங்கள் உறவுகளை குணமாக்குங்க, எங்களோட ஊழியர்களில் குணம் வருவதாக, இந்த சமுதாயத்தை குணமாக்குங்க, இந்த வட்டாரத்தில் உள்ள சமுதாயம் குணத்தை பெறும், இந்த சபையிலிருந்து புறப்படுகிற நதி போடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியத்தை உண்டாகட்டும், இந்த வட்டாரத்தில் உள்ள மக்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் வரட்டும், ஜீவ தண்ணீர் இங்கே இருந்து பாருங்க, எல்லாம் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். என் பேர் பவுல் ராஜ்குமார், மலேசியாவில் பல இடங்களில் அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த சபைக்கு கடவுள் முதல் இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் கூட இருக்க உதவி செய்தாங்க, கொஞ்ச நாள் வந்து உதவி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதே போல் நிறைய நாட்கள் ஜெபத்தில் இந்த சபைக்காகவும் ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் இந்த சபையை நன்றாக நடத்தி வருகிறார். அதுக்கு காரணம் கர்த்தர் மேய்ப்பராயிருக்கார். இது ஒருவரும் மேன்மை பாராட்டுகிறது படி, இது கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டானது. கர்த்தர் மேய்ப்பராயிருக்க சபையுடைய பலமே கர்த்தர் மேய்ப்பராயிருக்க அப்படி சொல்ல தெரியணும். அல்லேலூயா. அடிக்கடி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது எங்கள் பிரசவ பீடத்தில் அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது சடீன பிரசவ பீடத்திலிருந்து வெளியாகிருப்பேன். வெளியாகிய நினைப்பெல்லாம் நீங்கள் தான் இந்த சர்ச் பாஸ்தர், நீங்கள் தான் இந்த சர்ச் மேய்ப்பர் அப்படி சொல்லிக்கிட்டே அல்லேலூயா. நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து வரும். கர்த்தரை மேய்ப்பராக வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பின்னால் நல்லது தான் நடக்கும், கிருபை தான் நம்மளை பின்னால் நடக்கும். பயப்படவே தேவை, அப்படியே பயப்படுற சூழ்நிலை நீங்க போனாலும் அவரோட கோலும் அவர் தடி உங்களை தேய்ச்சி கர்த்தரை முன்பாக செல்கிறார். கர்த்தரின் வாழ்க்கையில முன்பாக இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்கு முதன்மையா இருக்கிறார், எனக்கு எல்லாமா இருக்கிறார். அதை நம்புங்க. தனிப்பட்ட குடும்பத்துக்கு அதையும் சொல்லுங்க, எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் எல்லாமே, முதன்மையா தான் இருக்கீங்க, முழுமையா இருக்கீங்க, முள்ளுக்கு போறீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் வாய்த்தது. அதில் மற்றதெல்லாம் உங்களுக்கு பின்னால சரியா இருக்கும். அதே போல தான் சர்ச்சஸ், அதுவும் சர்ச் வந்து வருஷம் ஆக ஆக இந்த மாதிரி வருஷங்கள் போக போக நம்மளுடைய நம்பிக்கை நம்ம மேல அதிகரிக்க கூடாது. வருஷங்கள் ஆக ஆக திரும்பி பார்க்கும் பொழுது நல்லது நடந்திருக்கும், இன்னும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும், இன்னும் நல்லது நடக்க போகிருக்கும். ஆனால் நாம் சிறுகி கொண்டே போகணும், அவர் பெருகி கொண்டே போகணும். அது எப்படின்னா நம்மளுடைய எண்ணத்துல சொல்றோம். ஒவ்வொரு போதகர்களும் ஒவ்வொரு மூப்பர்மார்களும் ஊழியக்காரர்களும் அவங்க மனைவிமார்களும் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லணும், இதெல்லாம் அவராலே ஆனது, அவராலே அப்படின்னு சொல்லணும். அது இந்த சர்ச்சில் மட்டும் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நன்றி ஆராதனை மட்டும் சொல்லக்கூடாது, எப்பொழுதும் அந்த மனசாட்சி நமக்கு இருக்கணும். எல்லாம் நான் கட்டின மகா கோவில் ஒன்று திரும்பவே கூடாது, நாங்க சேர்ந்து கட்டினதுன்னு கூட சொல்லக்கூடாது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் எங்களால் தகுதி உள்ளவர்களான நான் கட்டின வீடு பிரான்ஸ்ல பேச சம்பந்த வீடு கட்டிட்டேன், கட்டி எழுப்பிட்டோம்ல சொல்லவில்லை, நாங்க உழைச்சோம் இல்ல அப்படிலாம் சொல்லவில்லை, அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்படி என்ன வரும் ஆனா உடனே நம்ம சொல்லாம் தேவனாலே ஆகும். நான் நட்டேன் அப்பொழுது நீர் பிரச்சனை, விளை செய்கிற தேவனாலே ஆகும். யாரு நட்டா யாரு விளை இது செய்தா
நீர் பாய்ச்சினது படம் முக்கியம். தேவன் விளைவு செய்யறனா எல்லாமே தான் விளைவு செய்கிறான்றதை மறக்க கூடாது. இன்ன வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக என்னை கை தூக்கி சொல்லுவேன், நான் நினைக்கிறேன் கடவுள் இதுக்கு சாட்சி சொல்லணும், இவங்களை வளர்த்து விட்டேன் இவங்களை வளர்த்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இவன் இப்படி வந்தால் எங்ககிட்ட நான் தான் வளர்த்து விட்டேன், எங்கள் சேர்ச்சில் நான் தான் அவனை உருவாக்கணும், எங்கள் சேர்ச் தான் அவங்களை உருவாக்குச்சு, நான் தான் வளர்த்து விட்டேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓ ரொம்ப ஆபத்து, என்னால் எவனையுமே வளர்க்க முடியாது, என்னால் யாரையுமே எழுப்ப முடியாது. நம்மளால் யாரும் எழுப்ப முடியும், சிந்திச்சு பாருங்க. நம்மளால் எழுப்ப முடியும்னா ஒருத்தர் வர தேவை, ரட்சகர் தேவை, அவரால் மட்டும்தான் நம்மளால் எழுப்ப முடியும். அவர் அருளிய கிருபை தான் நம்மளை எழுப்புகிறார், நமக்குள்ள இருந்து அவர் எழுப்புகிறார். ஆமே நம்மளால என்னத்தை எழுப்ப முடியும், எங்களால் ஏதாகினும் எல்லாம் சொல்லுங்க, எங்களால் ஏதாகினும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் எங்களால் தகுதி உள்ளவர்கள் அல்லவே, ஒன்றை யோசிப்பதற்கு கூட எங்களால் தகுதி உள்ளவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. ஆமே தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன். அப்பே ஒன்று குழந்தைகள் மூணாவது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு முக்கியமாக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஊழியர்களும் இங்கே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கணும், ஏன்னா இன்னைக்கு நான் பேச போகிற சத்தியம் வந்து உங்களுக்காக தான் பேசுகிறேன். எல்லா ஊழியர்கள் இருந்தீங்கன்னா நல்லா நம்ம சர்ச்சைக்கு ரொம்ப நல்லா. ஒன்று குழந்தைகள் மூணாவது அதிகாரம் கர்த்தர் சித்தமான ஞாயிற்றுக்கிழமை நான் திருவந்தை பற்றி உங்களோட பேசலான்னு இருக்கிறேன். திருவந்தியுடைய மகத்துவத்தை பற்றி உங்களோட பேசலான்னு இருக்கிறேன். திருவந்தத்துக்கு ஒரு பயங்கரமான ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து, அதை மட்டும் சரியான மனப்பான்மையில் நமக்கு எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா நிறைய விடுதலையும் ஜெயமும் மகிமையும் பார்க்கலாம் திருவந்தம். ஸோ முடிஞ்ச நான் ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். பற்றி நாளைக்கு உங்களுக்காக ஒரு ஜபம் பண்ண போறேன், அந்த ஜபத்தை பிரசங்கிக்கலாம் என்று யோசிக்கிறேன். அந்த ஜபம் இனிமேல் உங்க வாழ்க்கைக்கு இந்த சபைக்கு ஒரு பலமாக இருக்கணும்னு நான் நம்புறேன். அந்த ஜபத்தை குறித்து தான் உங்களோட ஆபீசி, அந்த ஜபத்தில் வருகிற சத்தியத்திலிருந்து நீங்கள் சத்துவத்தை பெறணும்னு நான் விரும்புகிறேன். பரிசுத்தாவியானவர் அது விரும்பலார் என்றால் நாளைக்கு நிச்சயமாக உங்களோடு கூட அந்த வார்த்தைகள் பார்க்கணும். இன்னைக்கு ஒன்று பிறந்திய மூன்றாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூணாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறார். ஒன்று பிறந்திய மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூணாவது வசனம் வரைக்கும் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பசாரியை போல அஸ்திவாரம் போட்டு வைஸ் மாஸ்டர் பில்டர் இன்ஜினியர், ஒரு புத்தியுள்ள இன்ஜினியரை போல என்ன செய்கிறேன், சபைக்கு என்ன செய்கிறேன், அஸ்திவாரம் போட்டு. ரொம்ப பேர் சபையை கட்டுறதுக்கு வெளிக்கிடுறாங்க, சபையை கட்டுறதுக்கு புறப்படுறாங்க, சபையை ஆரம்பிக்கிறதுக்கு புறப்படுறாங்க, சபையை ஆரம்பிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. சிலர் கொஞ்சம் ஆட்கள் இருந்தால் சபையை ஆரம்பிச்சிருந்தாங்க நினைக்கிறாங்க. சில பேர் சபையை ஆரம்பிக்கிறதுக்கு சில இடம் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மைக் செட்டு மியூசிக் சாமான்கள் இருந்தால் சபையை ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. சபையை ஆரம்பிக்க தேவ கிருபை வேணும், எனக்கு அளிக்கப்படணும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை. நாம் எல்லாம் சொல்றோம் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னான்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் செயல்படணும். இந்த கிருபை அளிக்கப்படாமலே சபை ஆரம்பிக்கப்படுகிறது ஆபத்தான ஒரு விஷயம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை நான் அல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த சபையை கட்டுவதற்கும் சரி, இனி இந்த சபை மூலம் எத்தனை சபைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் சரி, தேவ கிருபை அதற்கு அளிக்கப்படணும். அதற்கு அளிக்கப்பட்ட கிருபை உள்ள மக்கள் மட்டும் எழுப்பிய அந்த காரியத்தை முதலாவது துவக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையினால், கிருபை அளிக்கப்பட வேண்டியது அவசியம். ரெண்டாவது சபைக்கு ஆரம்பம் வந்து மக்கள் அல்ல, எனக்கு மக்கள் கிடைச்சிருச்சு அப்படி இல்லை, சபைக்கு ஆரம்பம் இயேசு கிறிஸ்துவே. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரம் போட்ட பிறகுதான் அதுக்கு மேலதான் எல்லாத்தையும் கட்டணும்.
இன்றைக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் சபைகளில் ஊழியர்களுக்குள்ளையும் சரி சபைகளுக்குள்ளையும் சரி கிருபையை அறிஞ்சு செயல்படுறோமான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன பார்க்கிறன்றால், கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட தெரியாமலேயே சபையை கட்ட பார்க்கணும். கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போடுவதும் அந்த அஸ்திபாரத்தின் மேலேயே நிற்பதும் ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்டரும் அவரோடு சேர்ந்த ஊழிய குழுக்களும் அந்த அஸ்திபாரத்துக்குள்ளேயே நிற்க வேண்டும். யார் எத்தனை பெரிய கொம்பனானாலும் சரி, எத்தனை பெரிய தரணம் உள்ள ஆளானாலும் சரி, அந்த அஸ்திபாரத்தை விட்டு விலகவே கூடாது. அந்த அஸ்திபாரத்துக்குள்ளேயே நின்றோம் என்றால் ராஜாவுடைய மாளிகையாகவே இருக்கும், சபை மாளிகையாகவே இருக்கும், ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படும். நான் அடிக்கடி இந்த ஜெபம் பண்ணுவேன் காலையில, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக அந்த ஜெபம் அடிக்கடி பண்ணுவேன். இன்னைக்கு காலையிலே அதான் பண்ணினேன், சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த ஜெபம் தான் பண்ணினேன். அந்த ஜெபத்தில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, உமக்கு சித்தம் இல்லாத ஊழியத்தெல்லாம் தடுக்கிறேன்னு சொல்கிறேன். ஜெபிப்பேன், உமக்கு சித்தம் இல்லாத ஊழியங்களை தடுக்கிறேன், உமக்கு சித்தம் இல்லாத ஊழிய பிரயாணங்கள் தடுக்கப்படுவதா, உமக்கு சித்தம் இல்லாத சபைகள் தடை செய்யப்படுவதா, உங்களுடைய சித்தம் இல்லாத ஊழியங்களை தடுக்கிறேன், உமக்கு சித்தமானவைகள் தடுக்கப்படுவதா. ஏன்னா பூமியில நாம் எது கட்டுறோமோ பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில நாம் எது தடுக்கிறோமோ பரலோகம் தடுக்கிறோம். ஸோ நான் நம்புற தெய்வ சித்தத்துக்கு விரோதமான சபைகளும் தேவனுக்கு சித்தத்துக்கு விரோதமான ஊழியங்களும் இருக்கு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடினாரு, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய போயிடாதீங்க, தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, எதையாவது செய்ய போயிடாதீங்க, பழையா போயிடும். உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை மட்டும் பழைய செய்யப்படும். உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரம் என்னன்னு கண்டுபிடிக்கும். உங்களுக்கு அளிக்கப்பட்ட வேலை எதுவோ அதை மட்டும் செய்யுங்க, ஏன்னா அதுல மட்டும்தான் கிருபை இருக்கும், மற்றதுல கிருபை. உங்களுக்கு உதவி செய்யற ஊழியம்னா உதவி மட்டும்தான் செய்யணும், அதுல மட்டும்தான் சரியா இருக்கும். உங்களுக்கு உபசரிக்கிற ஊழியம்னா அதுலே நிற்கும், அதுல தான் கிருப வேலை செய்யும். வளர என்ன சொல்றேன், அதுக்கு சிலத்துல பெருகலாம் வளரலாம், உபசரிக்கிற ஊழியம் இன்னொன்னாக மாறலாம், ஒரு வாரம் இன்னொரு வாரமாக பெருகலாம் இல்லைன்னு சொல்ல. பட் உங்களுக்கு நல்லா தெரியணும் நீங்க யார், உங்களுக்கு என்ன கிருபை அளிக்கப்படும். பல வருஷம் சேர்ச்சில் இருந்துட்டீங்க, அதனால நீங்க ஒரு ஊழியத்துல இருக்கணும். பல வருஷம் ஒரு சேர்ச்சில் இருந்துட்டீங்க, இத்தனை வருஷம் அந்த சேர்ச்சில் இருந்தா என்ன மூப்பலாம் போடல, இத்தனை வருஷம் இந்த சேர்ச்சில் இருந்துட்டு என்ன பாசலாம் போடல, எதுக்கு உங்களை பாசலாம் போடணும்னு கேட்கறேன். Don't play fool in the kingdom of God. நீங்க எங்க வேணுமோ விளையாட்டு காமிக்கலாம், சர்ச்சிலையும் ஆண்டவர் ராஜ்யத்தில் விளையாட்டு காமிக்கலாம். கிருபை மட்டும் இருந்தால் போதும், அழைப்பு இருந்தால் போதும். கிருபை வரம் இதெல்லாம் தேவை. தேவனுடைய அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். உங்களை எங்க தூக்கி போட்டாலும் நீங்க ஒரு விதை, கிருபை உள்ளவங்க வந்து ஒரு விதை. அவங்களை வந்து யாருமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யார் எடுத்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவங்களே பயன்படுவாங்க. என்ன சொன்னேன், பயன்படுவார்கள். பயன்படுத்த யார்ட்டையும் நீங்க தள்ள தேவையில்ல, எதிர்பார்க்க தேவையில்லை, நீங்க பயன்பட்டு கொண்டேதான் இருப்பீங்க. ஏன்னா அது ஜீவன் உள்ள ஒரு விதங்க. நீங்க எங்க இருந்தாலும் முளைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க, எங்க இருந்தாலும் பலன் அழிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. வருஷங்களை பார்த்து எதுக்காவது கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை, நேற்று வந்தவங்களையும் கூட கொடுக்கலாம். விலங்க என்ன சொல்லணும், எல்லாமே வந்து கிருபை இருக்கணும்ன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அழைக்கப்பட்ட கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாசாரியர்கள், கிருபை மட்டும் இருந்தா போதாது, வைஸ் மாஸ்டர் பில்டரா இருக்கணும். அந்த கிருபையை சரியா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. வைஸ் மாஸ்டர் பில்டர், புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். எதுக்கு தெரியுமா, சபையை கட்டுறதுக்கு வைஸ் தேவை, ஞானம் தேவை, ஜனங்களை நடத்துறதுக்குன்னு இல்ல, ஜனங்களுக்குள்ள இயேசுவை மட்டும் வைக்கிறதுக்கு ஞானம் தேவை. ஏன்னா யார வைக்கணும், ஜனங்களுக்குள்ள இயேசுவை போட்டு திணிக்கணுங்க, போட்டு ஃபுல்லாக்கணும். இயேசு கிறிஸ்துவை போட்டு நிரப்பணும் எல்லாருக்குள்ள, இயேசு கிறிஸ்துவை எல்லாருடைய வாழ்க்கையில அஸ்திபாரமாக்கணும். சேர்ச்சில் பத்து பேர் செத்துட்டோம், முப்பது பேர் செத்துட்டோம், ஐநூறு பேர் செத்துட்டோம் இல்ல, அந்த ஐநூறு பேருக்குள்ள என்னத்தை சேர்த்தோம்ன்றதுதான் முக்கியம். அஞ்சு பேர் சேர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கக்குள்ள என்னத்தை போட்டு சேர்த்தோம், அவங்க இயேசு என்ற அஸ்திபாரத்தின் மேல் நிக்க வைக்கிறதுக்கான கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், நமக்கு கொடுக்கணும், நம்ம சேர்ச்சுக்கு கொடுக்கணும். ஏழு வருஷம் ஆச்சுங்க நமக்கு, இனிமேல் ரொம்ப கவனமா செயல்படணும். இனிமேல் ஆளுங்களை சேர்க்கறது மட்டுமல்ல, கிறிஸ்துவை எல்லாருக்குள்ளயும் அஸ்திபாரமா போடணும்.
ஏன்னா நம்ம பெரிய வேலைக்கு கர்த்தர் கொண்டு போக போறோம். ஆமென். சோ போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தன் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க வேண்டும். ரொம்ப கவனமா பார்க்கணும். நான் வந்து அஸ்திபாரத்தின் மேலதான் கட்டுறேன்னு முதல் கவனமா பார்க்கணும். அஸ்திபாரத்தின் மேல கட்டும் போது இன்ன விதமா ஒழுங்கா கட்டுறான்னு பார்க்கணும். ஏன் தெரியுங்களோ, நெருப்புல போகும்போதுதான் தெரியும் நீங்க என்னத்தை வச்சு கட்டுனீங்க. அக்னியானது அதை பரிசோதிக்கும். ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு உறவும் அக்னியில பரிசோதிக்கப்பட்டுதான் ஆகணும். சேர்ச்சில் பிரச்சனை வரலங்க எங்க சேர்ச்சில் அப்படின்னு சந்தோஷமா இருக்காதிங்க. சேர்ச்சில் பிரச்சனை கண்டிப்பா வரணும். உங்களுக்குள்ள மார்க்க பேதங்கள் வரணும், உங்களுக்குள்ள இடர்கள் வரணும். அப்பதான் கர்த்தருடையவர்கள் இன்னார் என்று தெரியும். ஒருவேளை வரலன்னா சோசரம், ஆனா வந்தே ஆகும். வாசிங்க ஒன்று குறைஞ்சி எடுத்து கொடுங்க. ஒன்று குறைஞ்சி பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க. ஒன்று குறைஞ்சி பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம். நாளைக்கு ஒன்று குறைஞ்சி நைக்கில் ஒன்று குறைஞ்சி பதினொன்று திருவிழா பற்றி உங்களோட பேசு. அதுக்கு முன்னே இந்த வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரணும், உங்களுக்குள்ள சோதனைகள் வரணும், நெருப்புகள்ல நாம போகணும். அப்பதான் உங்களில் உத்தமர் இன்னார் என்று விளங்கும்படி. எல்லாரும் சொல்ல, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்க வேண்டும். கேட்க பயமல்ல, இதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம். உங்களில் யார் நல்லா ஊழிய செய்கிறார் என்பதை விளங்க வைக்கிறது ரொம்ப பேருடைய வேலை. அநேகர் என்ன பிரயாசப்படுறாங்கன்னா, யார் நல்லா ஊழிய செய்யறான், யார் நல்லா பிரசங்கம் பண்றான், யார் நல்லா ஆராதிக்கிறான், அதை விளங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பேர் சபையில் நீங்க அதான் விளங்க பண்ண போச்சுக்கலாம். இந்த கிழமை நீ இந்த சாரி போட்டு வந்துட்டு, அடுத்த கிழமை அந்த ஒரு சாரி போட்டு வருவாரு. இந்த கிழமை அவர் என்ன வர்ஷிப் பண்ணாரு, என்ன ஆராதனை நடத்துறாரு, நான் அடுத்த வாரம் நடத்தி காமிக்கிறேன். அவர் என்ன பிரசங்கிக்கிறார், நான் அடுத்த கிழமை பிரசங்கிக்கிறேன். இது இதெல்லாம் விளங்கப்படுறது. உங்களில் உத்தமர் இன்னார் என்று விளங்க பண்ணுவதற்கு மார்க்க பேதங்கள் வரும் பாருங்க. மார்க்க பேதங்கள் வரும், வித்தியாசங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், குழப்பங்கள் வரும். நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் இதே சபையில. இதே சபையில நீங்கள் குறைவாக எண்ணப்படுவீர்கள். இதே சபையில உங்களுக்கு நன்றி சொல்லாமல் போய்விடுவார்கள். மற்றவர்களை பாராட்டுவார்கள், உங்களை பாராட்ட மாட்டார்கள். மற்றவர்களை ஓடி ஓடி கவனிப்பாங்க, உங்களை கவனிக்க மாட்டார்கள். ஆனா நீங்க தான் ரொம்ப உழைச்சிருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு மார்க்க பேதங்கள் உண்டாகும் பாருங்க. அந்த நேரத்தை தான் நீங்க நிக்கணும். என்ன சொல்லணும், நான் சபைக்காக உழைச்சனா தேவனுக்காக உழைச்சனா அன்னைக்குதான் நீங்க கண்டுபிடிக்கணும். தேவனுக்காக உழைச்சவர்கள் ஒரு மைல் தூரம் பல வந்த மண்ணா என்ன, அங்க ரெண்டு மைல் தூரம் ஓடுவோம்ல. அவன் மனுஷன் என்ன உயர்த்தினா என்ன, உயர்த்த விட்டா என்ன, பாராட்டினா என்ன, பாராட்டினா என்ன, நாங்க கர்த்தருக்காகவும் வரும், மகிமைக்காகவும் செய்வோம் அப்படின்னு இன்னும் ஓடுவோம்ல. ஆனா சில பேர் ஓட மாட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு நாங்க ஓடணும், எங்களை கவனிக்கல, நாலு பேரத்துல சொல்லிட்டு அழைவோம். உங்களுக்குள் மார்க்க பேதங்கள் கண்டிப்பா வரணும். ஏன் வரணுமா, உங்களின் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படி. இந்த சேர்ச்சில் வந்தா சமாதானம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த சேர்ச்சில் வந்தா விடுதலை கிடைக்கும். இந்த சேர்ச்சில் வந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த சேர்ச்சில் வந்தா நெருப்பும் கிடைக்கும். நெருப்புல போவீங்களா, எதுல போவீங்க, நெருப்புல போவோம். அந்த டைம்ல தெரியும் நீங்க பொண்ணா இல்ல பித்தளையா. எல்லாரும் சொன்ன நாளானது அதை விளங்கப்படும். எந்த ஊழியமும் நாளானது பரிசோதிக்கும். காலம் தான் பதில் சொல்லும். எந்த வாழ்க்கையையும், எந்த ஊழியத்தையும், எந்த சபையையும் நீங்க துரிதமா நல்ல சபை இல்லை,
தவறான சபை, இது இது தேராது அப்படிலாம் சொல்ல முடியாது. நாள் தான் சரியான டைம் ஜட்ஜி கொடுக்கும், நாளானது விளங்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும். எத்தனை வருஷம்? 40 வருஷம் தான் ஒரு சந்ததியோட வருஷம்.